ராகு தசாபக்தியை தவிர வேறு எங்கேயுமே இல்லை, கிழமைகளில் இல்லை. ராகு கிழமை இல்லை. ஆட்சி உச்சம் இல்லை. ஹோரை இல்லை. நல்லா பார்த்தீங்கன்னா இப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம், இப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். ஏன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போனால் உயர்நிலை வகுப்பாக இருக்கும். ஆனால் அடிப்படை ஒரு 10% யாருமே தெரியாதவங்க இருக்கிறீங்கள, அவங்களுக்கு இப்போவே அது மனசில் பதிய வேண்டியது அவசியம். ராகுவிற்கு கிழமை இல்லை. கிழமைகள் 7, கிழமை 7, 7 கிரகத்திற்கும். ராகுவிற்கு கிழமை இல்லை, ராகுவிற்கு ஆட்சி உச்சம் இல்லை, ராகுவிற்கு ஹோரை இல்லை, ராகுவிற்கு உருவமே இல்லை. ராகு என்பது ஒரு மாய கிரகம், ஒரு சாயா கிரகம். ஒளி இல்லை, ஒளியை பிரதிபலிக்க முடியாத தன்மை, கல், மண், வாயுகள் இல்லை இல்லையா. இதே போன்ற அமைப்பில் தசாபக்தி அமைப்புகள் அப்படிங்கிறது வந்தது, அது வேறு மாதிரியான மற்றவைகளை பாதிக்கின்ற ஒரு காரணத்தினால. அப்போ சில விஷயங்களில் வந்து ராகு தனித்தன்மையுள்ள ஒரு அமைப்புன்றதுனால ராகுவிற்கென்று தனி காரகத்துவம் இல்லை. ராகுவிற்கென்று தனியாக காரகத்துவங்கள் இல்லை. ராகுவின் காரகத்துவங்கள் சனியின் துணைநிலை காரகத்துவங்கள். நான் இப்போ சொல்கிறது வந்து மிக உயர்நிலை கருத்து. சாதாரணமாக ஜோதிடத்தை ஒரு மாதிரியான சரியான அமைப்பில் புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு இந்த கருத்து புரியாது. அதாவது சனியின் துணை நிலை காரகத்துவம் ராகு. ராகுவின் துணைநிலை காரகம், ராகு தனி காரகத்துவம் இல்லை. என்னையா ராகுக்குன்னு காரகத்துவம், கேதுக்குன்னு காரகத்துவம் இருக்குது? இல்லை, சனியுடைய காரகத்துவம். சரி, என்ன சொல்லப்படுது? ராகு சனியை போல செயல்படுவார், சனியை போல, சனியின் செயல். கேது செவ்வாயின் செயல். அப்போ ராகுவின் ராகு என்ன செய்வார்? சனியை போல செய்வார் இயல்பாக. அவர் இயல்பாக இருக்கும் பொழுது சனியை போல செய்வார். ராகு நன்மை செய்வார், குரு சுக்கிர தொடர்பு மட்டும் இருக்கும்போது. நல்லா புரிஞ்சுக்கணும், மெதுவாக நிதானமாக நடத்துகிறேன், எங்கேயும் ஓடி போயிடக்கூடாது. ராகு வெரி இன்ட்ரெஸ்டிங், கணிக்க சிக்கலான கிரகம். இன்னும் நிறைய பேர் அடிக்கடி சொல்லுவீங்க, சொல்லிக் கொடுக்கும்போது எல்லாம் புரியுதியா? ஜாதகத்தை பார்த்தோன்னா கைகாலாம் நடுங்குது, பலன் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் பலன் சொல்லும்போது அப்பா பின்னி படல் எடுக்கிறாரு, கரெக்டு தானே, கரெக்டு தானேன்னு தெரியுது. நாங்களே ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது வரும், அனுபவத்தில் வரும். அப்படி அனுபவத்தில் வருவதற்காகத்தான் இப்போ சில நிலைகளை வெகு தெளிவாக மனசில் அப்படியே பதிய வைக்கிற மாதிரி ஒரு கிளி பிள்ளைக்கு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன்.
ராகு என்ன செய்வார்? சனியை போல செய்வார் இயல்பாக. சரி, சனியை போல செய்வார். அதுக்கு என்ன அர்த்தம்? சனியை எவ்வளோ மோசமாக திட்டணும், சனியை மாதிரி ஒரு திட்டு பையன், நல்ல பையன், கெட்ட பையன் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ சனியை போல கெடுதல் செய்வார். ஒன்றும் ஒன்று ரெண்டு, ராகு சனியை போல கெடுதல் செய்வார் இயல்பாக. அந்த லக்னத்திற்கு ஏற்றார் போல என்ன இயல்பாக? கடக சிம்ம லக்னங்களுக்கு கெடுதல் செய்வார். ராகு என்ன செய்வார்? சனியை போல கெடுதல் செய்வார் இயல்பாக இருக்கும் பொழுது. ஒரு நிலையில் குருச்சக்கர தொடர்புகளை மட்டும் பெறும்போது, குருச்சக்கர தொடர்புகள் என்றால் என்ன? போன வாரம் ரிவிஷன் தான் இது. குரு சுக்கர வீடுகளில் குரு சுக்கர தொடர்பில், அதான் மட்டும், குரு சுக்கர வீடுகளில் குரு சுக்கர அமைப்புகளில் மட்டும் அப்படிங்கிறது. சரி, இப்போ ராகுவின் சுபபாவத்தன்மைக்கு நம்ம வரவே இல்லை, அதோடைய பேசிக் தான். மற்ற எல்லா கிரகத்துக்கும் ஒரு மாதிரியாக வந்தேன்னா இதுக்கு மட்டும் அப்படியே ஒரு மாதிரியாக வருவேன். ஏன்னா இது ஒரு பிளானட்டே இல்லை, இந்த பிளானட் இல்லை, இது ஒரு தனித்துவமான கிரகம். இதற்கு தசாபக்தி அமைப்புகள் தான் இருக்குது. இந்த தசாபக்தி அமைப்புகளை வந்து அது தவிர்க்க முடியாதது. இந்த அமைப்புகளின் அடிப்படையில் இது எப்படி பலன் அறியதுன்றத உங்களுடைய மனதில் பதிய வைக்கின்ற ஒரே காரணத்துக்காகவே இங்கே ராகு இயல்பாக சுக்கிரன் சனி புதனுடைய நண்பர், இருள் கிரகம் அப்படிங்கிறதுனால சூரியன் சந்திரனுக்கு எதிரி. ஏன்னா இவர் தானே கிரகணம் பண்ணுகிறார். சரி, ஆக செவ்வாய் எதிரி, குரு சமம். இந்த குரு ஒரு இன்ட்ரெஸ்டான பிளானட். அவர் எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய நல்லவர் இல்லையா, யாரையும் புனிதப்படுத்தக்கூடியவர். அதனால் குருவை வேறு விதமான எதிர்த்தன்மை, சுக்கிரன் குரு ரெண்டு பேருக்குமே எதிர்த்தன்மை தான் சொல்லுவேன். இங்கே குரு சமம். அப்போ ராகு இயல்பாக சுக்கிரன் சனி புதனுக்கு நண்பர், இயல்பாக நண்பர். இருள் கிரகம் என்பதால் சூரியன் சந்திரன் எதிரி, அதனால தான் அவங்கள கிரகணம் படுத்துகிறார். செவ்வாயும் அவருக்கு எதிர்த்தன்மை கொண்டவர், அதனால் செவ்வாய்க்கும் அவருக்கும் எதிரி தான், பாபர்களுக்கு எதிரி. சரி, இந்த அமைப்பில் குரு சமம், சுக்கிரன் சனி புதனுக்கு நண்பர் என்பதால் சுக்கிரன் சனி புதன் நண்பருங்கிறதுனால இந்த சுக்கிரன் புதன் சனியின் ஆறு லக்னங்களுக்கு நன்மை செய்வார். பொதுவாக ஜெனரல், பொதுவான சில விஷயங்களை ஆறு பனிரெண்டாம் வீடுகளில் ராகு இருப்பது நன்மை. பனிரெண்டாம் வீடு விரயத்தை குறிக்கிறது. ஒன்று கெட்ட அதே நேரத்தில் தூக்கத்தை தான் குறிக்கிது. பன்னெண்டாம் வீடு கெட்டால் தூக்கத்தை தான் கொடுக்கும். தூக்கம் அயனம் சயனம் போகும். பனிரெண்டு கெட்டால் பயணம் போக விருப்பம் இல்லை, படுக்கை அறையில் நன்றாக இல்லை. அதெல்லாம் ஆதிபத்திய ரீதியில் மெதுவாக வரேன். சூரியன் ராகு இந்த இடத்துல இணைகிறார். இப்போது இணையும் தூரம் அப்படிங்கிறத ரொம்ப பெரிய அளவில் சொல்லுவேன். 13.2 டிகிரி, 20 டிகிரி.
8 to 9 degrees. 22 to 24 degrees. இது ஒரு கணக்காக சொல்லுவேன். இந்த 13.20 degrees ஒரு நட்சத்திரத்தின் தூரம். ஒரு நட்சத்திரத்தின் தூர அளவிற்குள் ஒரு கிரகத்தோட ராகு இணையும் பொழுது அந்த கிரகத்தை அவர் கெடுக்க மாட்டார். அந்த 13 degrees சரி, இன்னொன்று அவர் இணையும் தூரம் அப்படிங்கிறதுல இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லிடுவேன். இப்போ எப்படி வரேன்னா, ராகு கொஞ்சம் குழம்பும், மெதுவாக போகலாம். கமெண்ட் போடுங்க பார்ப்போம், கமெண்ட் பார்க்கலாம், தப்பில்ல. சூரிய சந்திர தொடர்புகளை பெறும்போது அதெல்லாம் மேலே பார்ப்போம். இதே வேகத்தில் தானே போகுது. பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் வாங்குங்க மணிமேகலை, திருக்கணித பஞ்சாங்கம். சரி, இப்போ இந்த 6-12 அச்சு. இப்போ இந்த 6-12 அச்சுக்களுக்குள்ளே 13 degrees ராகு இப்படி செல்லக்கூடிய கிரகம், ஆன்டி கிளாக் வைஸ். ராகு இங்கிருந்து இப்படி செல்வார், ஒரு கிரகம் இங்கிருந்து இப்படி வரும், எல்லா கிரகங்களும் இங்கிருந்து இப்படி வரும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ராகு இங்கே மெதுவாக நகருகிறார், இங்கே சூரியன் விரைவாக நகருகிறார். ஏன்னா ஒரு வருடத்திற்குள்ள சூரியன் எல்லாத்தையும் சுற்றி வந்துடுவார். ஒரு நிலையில் 28-30 நாட்கள் சூரியன் எப்படியும் ராகுவோடு சேர்ந்திருப்பார். சந்திரன் மாதத்திற்கு ஒரு முறை சென்று 2.5 நாட்கள் ராகுவோடு சேர்ந்திருப்பார். இது ஒரு கணக்குன்றதை நீங்கள் எப்போவுமே புரிஞ்சுக்கணும். சூரிய சந்திரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை சூரியன் 30 நாட்கள் ராகுவோடு இணைந்திருப்பார். மாதத்திற்கு ஒரு முறை சந்திரன் ராகுவை கவனித்து, அதாவது ராகுவை கிராஸ் பண்ணக்கூடிய கிரகம். இதில் சரி, எப்போது கிரகணம், சூரிய கிரகணம், சூரியன் சந்திரன் ராகு ஒரு கட்டத்தில் சூரியனும் சந்திரனும் ராகுவும் இணைந்திருந்தால் அன்று சூரிய கிரகணம் நடந்திருக்கிறது என்று கண்டிப்பாக அர்த்தம், உலகின் எங்கோ ஒரு பகுதியில். இன்னும் டெப்த்தாக போகும்போது தான் இந்த இடத்துல, இப்போ இந்த இடத்த சொல்லிக் கொடுக்குறேன். சூரியனும் சந்திரனும் ராகுவும் இணைந்திருப்பது அமாவாசை. கிரகணங்கள், சூரிய கிரகணம் நிச்சயமாக ஏதோ ஒரு அமாவாசை தினத்தன்று நிகழும். சந்திர கிரகணம் நிச்சயமாக ஏதோ ஒரு பௌர்ணமி என்று நிகழும். அப்போ